தேனி அருகே விவசாயி ஈஸ்வரன் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் வனத்துறை ஊழியர் உட்பட 5 பேர் காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டுப்பெறலாம். விக்னேஷ், வணக்கம். விவசாயி என்கவுண்டர் தொடர்பாக 5 பேர் ஆஜராகி இருக்கிறாங்க, முழுமையான விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம். அருண், பார்த்தோம்னா கடந்த மாதம் 29ஆம் தேதி தேனி மாவட்டம் அருகே உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியான துருளியாறு மின் நிலையம் அருகே உள்ள வண்ணாத்திப்பாறை காப்பு காடுகளில் வந்து வனத்துறையினர் வந்து இரவு நேரத்தை வந்து ரோந்து பணியில வந்து ஈடுபட்டாங்க. அப்போ பார்த்தோம்னா இந்த காட்டு பகுதியில் அத்துமீறி உள்ளே நுழைந்து வனவிலங்குகளை வேட்டையாக வந்ததாக குள்ளப்பக உண்டம்பட்டியை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவரை வந்து வனத்துறையினர் வந்து பிடிக்க முயன்றாங்க. இந்த நிலையில வந்து அவர் வந்து தான் வச்சு மருத்துவ வைத்திருந்த கத்தியால வந்து வனத்துறையினர் தாக்க வந்த கூறப்படும் நிலையில வந்து இதனால வந்து பாதுகாப்பு கருதி வனவர் திருமுருகன் அவருடன் இருந்த வள ஊழியர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா துப்பாக்கியால் சுட்டதுல வந்து ஈஸ்வரன் வந்து சம்பவத்திலே உயிரிழந்தார். இந்த சம்பவம் பார்த்தோம்னா தேனி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில வந்து இந்த வனத்துறை அதிகாரிகள் குழித்தொழிலை சுட்டுக் கொண்ட வழக்கு இல்லாது தேனி காவல் நிலையத்தில் வந்து வனத்துறை சேர்ந்த அதிகாரிகள் வந்து நேஜர் ஆஜராகியுள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள குள்ளப்பட்டி ஈஸ்வரன் என்ற குழித்தொழிலாளர் வந்து வனவிலங்கு வேட்டையாக வந்ததாகவும் அதை தட்டி கட்ட வனத்துறையினர் வந்து கத்தியால் குத்த முயன்றதாக கூறி ஈஸ்வரனை வந்து வனத்துறையினர் வந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டனர். இந்த பரபரப்பு ஏற்படுத்த வழக்கு தொடர்பாக வந்து தேனி மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த தலைமையில வந்து தேனி காவல் நிலையத்தில் வந்து வனத்துறையினர் வந்து அதிகாரிகள் நேரில் வைத்து விசாரணை நடத்தி இருக்கின்றனர். இதுல வந்து துப்பாக்கியால் சுட்ட திருமுருகன் மற்றும் அவருடன் இருந்த பெண்ணி கூடலூர் வன அலுவலர் முரளிதரன் உள்ளிட்ட பலருக்கு வந்து சம்மன் அனுப்பியதை தொடர்ந்து தற்போது நேரில் ஆஜராகியுள்ளனர். அவர்கள் மீது விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். வனத்துறை அதிகாரிகளிடம் தேனி மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் விவேகானந்தன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். துப்பாக்கியால் சுட்ட திருமுருகன், பெண்ணி மற்றும் கூடலூர் வன அலுவலர் முரளிதரன் உட்பட 5 பேர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கடந்த 28ஆம் தேதி வனத்துறையினரால் ஈஸ்வரன் சுட்டுக் கொல்லப்பட்டார்.